வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்பெஷல் சுவையான வெஜிடபிள் எக் மக்ரோனிங்க. தேவையான பொருட்கள் சமைக்கும்போது பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்குங்க. மக்ரோனி வேகிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் ஒரு கப் மக்ரோனி எடுத்திருக்கேன். தண்ணியில் லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொரு மக்ரோனியும் ஒட்டாமல் வரும், இல்லாட்டி எல்லாமே ஒன்று சேர்ந்துடும், தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்காதுங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்குங்க. மக்ரோனி வேகிறது மட்டும்தாங்க டைமு, மற்றபடி ப்ரிப்பரேஷன் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போது மக்ரோனி நல்லாவே வெந்துருச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு டைம் கழுவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடுறேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நான் குறைஞ்சது ஒரு 7-8 ஸ்பூனுக்கு மேலவே சேர்த்திருப்பேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 பிஞ்ச் இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கருகாப்பில் மட்டும் சேர்த்துருக்கேங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் குயிக்காக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்து வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நான் சின்னதாக 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க. நல்லா வதங்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அதுக்கு தேவையான பவுடர்ஸ் போட்டுடலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேங்க. காரம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வாசத்துக்காக சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகி போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லா பொடி பொடியாக நறுக்கி போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். குயிக்காக சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த டிஷ் செஞ்சிடலாங்க. பாருங்கள், அடுத்து நான் வந்து இதில் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு பெரிய கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன். ஒரு 1/2 முட்டைக்கோஸ் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு 10 பீன்ஸ் போல் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. குழந்தைகளுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸையும் சாப்பிட்ருவாங்க, மிச்சம் வைக்க மாட்டாங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 மொட்டு சேர்த்துக்கிறேங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. மக்ரோனி நல்லது இல்லைனாலும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லதுங்க. வெஜிடபிள் எக்கு வந்து நான் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. குழந்தைகளுக்கு தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், முட்டோட மசாலா நல்லா வதக்கி வச்சுங்க. இப்போ நம்ம வந்து வடித்து வச்சுருக்க மக்ரோனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலர்னால டிஷ் ஓவருங்க. எல்லா மக்ரோனியும் சேர்த்தியாச்சு, நல்லா கலந்து வச்சுங்க. குயிக்கான 10 நிமிஷத்தில் வெஜிடபிள் எக் மக்ரோனி தயாருங்க.
நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும் இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சுவையான ஒரு அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு, பாருங்கள். நிஜமாகவே குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.